நம்ம போன கிளாஸ்ல புவியீர்ப்பின் கீழான இயக்கத்துல சில அடிப்படைகளை பார்த்திருந்தோம் இல்லையா? புவியீர்ப்பின் கீழான இயக்கத்துல சில அடிப்படைகளை நம்ம பார்த்திருந்தோம். சோ அதுல தொடர்ச்சியா இன்றைய கிளாஸ்ல நாம இன்ஷா அல்லாஹ் புவியீர்ப்பின் கீழான இயக்கத்துக்குரிய நேர்கோட்டு சமன்பாடுகளை எவ்வாறு பயன்படுத்துறது, அதே போல அதோட தொடர்புடைய கேள்விகளை எவ்வாறு செய்யறது, இந்த ரெண்டு விடயங்களையும் படிக்க போறோம். ரைட். சோ தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, கீழுக்கு ஒரு தலைப்பு போடுங்க, தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. புவியீர்ப்பின் கீழான இயக்கத்திற்கான நேர்கோட்டு சமன்பாடுகளை புவியீர்ப்பின் கீழான இயக்கத்திற்காக நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தல். சரியா? புவியீர்ப்பின் கீழான இயக்கத்திற்கான நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தல். சரி, அதுக்கு முதலாவது போடுங்க, அது கீழே முதலாவது போடுங்க. நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்துவதற்கு கீழே முதலாவது, தரையிலிருந்து h உயரத்திலிருந்து தரையிலிருந்து h உயரத்திலிருந்து ஒரு பொருள் விழவிடப்படும் போது, தரையிலிருந்து h உயரத்திலிருந்து ஒரு பொருள் விழவிடப்படும் போது புவியீர்ப்பின் கீழான இயக்கத்திற்காக நேர்கோட்டு சமன்பாடுகளை பயன்படுத்தலுங்கிற தலைப்புக்கு கீழே முதலாவது எழுதி வச்சுக்கொள்ளுங்க, தரையிலிருந்து எச் உயரத்திலிருந்து ஒரு பொருள் விழவிடப்படும் போது. சரி, கவனிங்க கவனிங்க, நாம தரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயரம் எச்சில ஒரு பொருளை வச்சிருக்கிறோம். தரையிலிருந்து எச் உயரத்துல நாம ஒரு பொருளை வச்சிருக்கிறோம். இப்படி எச் உயரத்துல வைக்கப்பட்டிருக்கிற இந்த பொருளை நாம விழ செய்யும் போது, இந்த பொருளை நாம விழவிடும் போது இந்த பொருளோட இயக்கத்திற்கு எவ்வாறு நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்துறங்கிறதான் நாம இங்க ஆராய போறோம். சரியான ஒரு பொருளை எச் உயரத்திலிருந்து விளம்பிட செய்யக்குள்ள இந்த பொருளோட இயக்கத்துக்கு
நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை எவ்வாறு பயன்படுத்துறதுங்கிறத நாம் ஆராய போறோம். முதலாவது தெரிஞ்சு கொள்ளுங்க, நாம ஏச் உயரத்திலிருந்து இந்த பொருளை விழச் செய்கிறோம்ன்றால் இதனுடைய ஆரம்ப வேகம், இதனுடைய ஆரம்ப வேகம் பூச்சியமா இருக்கு. இது நாம ஏற்கனவே சொன்ன விடயம், உயரத்திலிருந்து விழவுகிறோம் எல்லாம் விளங்கிக் கொள்ளணும். நாம ஏச் உயரத்திலிருந்து ஒரு பொருளை விழவுறதும் ஏச் உயரத்திலிருந்து ஒரு பொருளை கீழ் நோக்கி எறிகிறதும் உண்டு இல்லை, ரெண்டும் வேறுபட்டது. அதாவது நம்ம ஒரு பொருளை விழச் செய்தமுண்டா, சும்மா இப்படி கையெடுத்தோம்டா, விழச் செய்தமுண்டால் அதுல ஆரம்ப வேகம் பூச்சியம். ஆனா ஒரு பொருளை நாம கீழ் நோக்கி எறிகிறோம்ன்றால் அதனுடைய ஆரம்ப வேகம் பூச்சியம் இல்லை. விளங்குதா? ஒரு பொருளை விழ விட்டமுண்டால் ஆரம்ப வேகம் பூச்சியம், அதே பொருளை கீழ் நோக்கி நாம எறிகிறோம்ன்றால் ஆரம்ப வேகம் பூச்சியம் இல்லை. சரி, இங்க நாம என்ன செய்யறோம்டா, ஏச் உயரத்திலிருந்து இந்த பொருளை விழச் செய்யறோம், ஆகவே இதனுடைய ஆரம்ப வேகம் பூச்சியம். அடுத்து உங்களுக்கு தெரியும், இந்த பொருள் இவ்வாறு கீழ் நோக்கி இயங்கும் போது இது கொண்டிருக்கின்ற ஆர்முடுகள், இது கொண்டிருக்கக்கூடிய ஆர்முடுகளை நாம ஜி என்று சொன்னோம். ஆர்முடுகள் என்னன்னு சொன்னோம், ஜி என்று சொன்னோம். ஆக பாத்தீங்கன்னால் இந்த பொருள் கீழ் நோக்கி ஜிங்கிற ஆர்முடுகளோட இயங்கிக் கொண்டு வந்து தரைய அடிக்க போகும். இந்த பொருள் ஜிங்கிற ஆர்முடுகளோட வந்து தரைய அடிக்கும். இப்ப நாம என்ன செய்ய போறோம்டா, இந்த பொருளுக்கு இந்த பொருள் தரைய அடிக்கிற இப்படியே கீழுக்கு வருவதானே, இந்த பொருள் தரைய அடிக்கின்ற வேகம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். அதே போல இங்கிருந்து தரைய அடிக்கிறதுக்கு எடுத்த நேரம் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க போறோம். சரியான? அப்ப ஏச் உயரத்திலிருந்து விடவிடப்படுகின்ற இந்த பொருள் தரைய அடையும் போது கொண்டிருக்கும் வேகம் என்னங்கிறத நாம முதலாவதா கண்டுபிடிக்க போறோம். சரிதானே? ரைட். இப்ப கவனிங்க, இதனுடைய ஆரம்ப வேகம் பூச்சியம் என்று தெரியும், தரைய அடிக்கின்ற வேகம் என்னங்கிறத நாம கண்டுபிடிக்க போறோம்னால் இந்த பொருளட இயக்கத்துக்கு நாம நேர்கோட்டு இயக்க சமன்பாடை பயன்படுத்தணும். முதலாவது எதை கண்டுபிடிக்க போறேன், ஏ பார்க். முதலாவதா நான் என்னத்தை கண்டுபிடிக்க போறேன், தரையை அடையும் வேகத்தை கண்டுபிடிக்க போறேன். தரையை அடையும் வேகம் என்னங்கிறத கண்டுபிடிக்க போறேன். இந்த பொருள் தரையை அடிக்கிற வேகம் இருக்குதானே, இந்த வேகத்தை கண்டுபிடிக்க போறேன். சோ பாருங்க, இது இந்த பொருளோட ஆரம்ப வேகம், யூங்கிறது இந்த பொருளோட ஆரம்ப வேகம். இந்த பொருள் அப்படியே கீழுக்கு வந்து தரைய அடிக்குது. இந்த பொருள் கீழுக்கு அப்படியே வந்து தரைய அடிக்குது. தரைய அடிக்கிற வேகத்தை நாம பி என்று சொல்றோம். சோ இது ஆரம்ப வேகம், இது இறுதி வேகம். ரைட், இது ஆரம்ப வேகம், இது இறுதி வேகம். அதே நேரத்துல இந்த பொருள் இங்கிருந்து இங்க வந்திருக்கின்றால் இவர் அடைந்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு, எச். இந்த பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு, எச் ஆக இருக்கு. ஆகவே பாருங்க, ஆரம்ப வேகம் பூஜ்ஜியம், அடைந்த இடப்பெயர்ச்சி கீழ் நோக்கி எச். இந்த பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி கீழ் நோக்கி எச்சா இருக்குது. இங்கிருந்து இங்க வரும் அடைந்த இடப்பெயர்ச்சி எச் ஆக இருக்குது. ஆர்முடுகள் கீழ் நோக்கி ஜி ஆக இருக்குது. கேள்வி என்னென்னால் தரைய அடிக்கிற இறுதி வேகம் என்ன கேள்வி. ஆக இவ்வளவையும் நாம தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு சமன்பாடை யோசிப்போம். ஆரம்ப வேகம் தெரியும், ஆர்முடுகள் தெரியும், இடப்பெயர்ச்சி தெரியும், இறுதி வேகம் என்னன்னு கேட்கிறாங்க என்றால் இதை கண்டுபிடிக்கிறதுக்குரிய சமன்பாடு என்ன, வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக ரெண்டு ஏஎஸ். இப்படி ஒரு சமன்பாடு இருக்கிறா இல்லையா, சமன்பாடுபயன்படுத்துறோம். வர்க்கமூலம் 2gh ஆக இருக்கு. எனவே h உயரத்திலிருந்து விளவிடப்பட்ட இந்த பொருள்
தரைய அடைகின்ற வேகம் என்ன, அதாவது தரைய அடைகின்ற வேகம் வீக்கான சமன்பாடு என்று பார்த்தீங்கன்னால் அது வர்க்க மூலம் டூ ஜி எச் என்று வந்து சேருது. விளங்குதா? சோ இந்த சமன்பாடை நாம எந்த அடிப்படையில் எடுத்தோம்? இந்த இயக்கத்துக்கு பி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக ரெண்டு ஏஎஸ் பாவிச்சோம். அதுல இருந்து தரை அடிக்கிற வேகத்தை கண்டுபிடிச்சு இருக்கிறோம். சரியான ரைட். சோ இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. சந்தேகம் இல்லாத ஆக்கள் ஃபர்ஸ்டுக்கு நீங்க என்ன செய்யுங்க என்றால் இந்த படத்தை கேளுங்க. ரைட். தரையிலிருந்து எச் உயரத்தில் விளவிடப்படும் போது போட்டு இருக்கிறோம். அது கீழே இந்த படத்தை கீறி போட்டு அதுக்கு கீழே ஏ பாட்டு போட்டு இதை எழுதி காட்டுங்க. படத்தை கீறுங்க, ஏ பாட்டு போட்டு இவ்வளவையும் எழுதி காட்டுங்க, எழுதி கொள்ளுங்க. சரியானே? சந்தேகம் இருந்தா கேட்கலாம். பாருங்க, அப்படிங்க இதுல சில பேர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு டிரெக்ஷன் போட்டிருக்கிறேன் நான் இல்லையா? இடப்பெயர்ச்சிக்கு டிரெக்ஷன் போட்டு காட்டியிருக்கிறேன், ஆர்முடுகளுக்கு டிரெக்ஷன் போட்டிருக்கிறேன், ஏன் அப்படி போட்டிருக்கிறேன்னு சொல்லி சில பேர் கேட்டிருக்கிறாங்க. சோ இதுக்குரிய பதில நாம இதுக்கு அடுத்த கட்டமா நாம இன்னும் ஒரு உதாரணம் செய்வோம். இங்க முதலாவது செய்த மாதிரி இன்னும் ஒரு இரண்டாவது உதாரணம் செய்வோம். அந்த உதாரணத்தின் போது இதுக்குரிய காரணத்தை நீங்க விளங்கி கொள்வீங்க. சரியாலே? அதே மாதிரி இன்னும் சில பேர் கேட்கிற ஒரு விடயம், இந்த இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி எச்சுன்னு போட்டது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விடயம், எச் உயரத்திலிருந்து நாம பொருளை விளை செய்யறோம், அதாவது இங்க இருந்து பொருளை விளை செய்யறோம். இப்படியே இந்த பொருள் வந்து தரையா அடிக்குது. ஆக இந்த பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி கீழ் நோக்கிய திசையில எச்சாக இருக்கு. அதனால இடப்பெயர்ச்சிக்கு நாம எச்ச போட்டோம். ரைட். ஆரம்ப வேகம் விளச்செயலத்தால ஆரம்ப வேகத்தை பூஜ்ஜியம் எடுத்தோம், ஆர்முடுகளை வந்துட்டு நாம ஜி எடுக்கிறோம். சோ இறுதி வேகம் வர்க்க மூலம் டூ ஜி எச் வந்து சேரும். சரியான இவ்வளவுதான் இதுக்குரிய விடயம். இப்ப நான் இங்க ஏ பாட்டை தான் எழுதியிருக்கிறேன். இப்ப நான் உங்கள்கிட்ட இந்த விடயத்தை கொடுக்குறேன், நீங்க கண்டுபிடிங்க பார்ப்போம். பி பார்ட், இதுல பி பார்ட், ஏ பார்ட் எழுதிட்டேன். இப்ப நான் பி பார்ட் எழுத போறேன். இந்த பொருள் தரையை அடையும் நேரம் இதை நீங்க கண்டுபிடிக்கணும். தரையை அடையும் நேரம் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ட்ரை பண்ணுங்க. இங்கிருந்து விளவிடப்படுகின்ற இந்த பொருளானது தரைய அடைவதற்கு எடுக்கிற நேரம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க. சோ ட்ரை பண்ணி பாருங்க, தரையை அடைய எடுக்கிற நேரம் என்னங்கிறது. நம்ம
தரைய அடிக்கிற வேகத்தை கண்டுட்டோம் இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எடுத்த டைம் என்னங்கறத கண்டுபிடிக்க போறோம் ட்ரை பண்ணி பாருங்க சில மாணவர்கள் சரியான படி அனுப்பிட்டிருக்கிறாங்க வெரி குட் சோ கவனிங்க இந்த பொருள் தரைய அடிக்கிறதுக்கு எடுக்கிற டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது நாம இங்க இருந்து விளைச்சேரம் இங்க இருந்து விளைச்சேரம் இல்லையா சோ இத நாம T7 0 எடுப்போம் இங்க இருந்து விளைச்சேரம் இந்த பொருள் இப்படியே வந்து இந்த இடத்துல தரைய அடிக்குது தரைய அடிக்கிறது டைம் தான் T ன்னு சொல்றோம் அப்ப இங்க இருக்கிற பொருள் இங்க வந்து சேர்றதுக்கு எடுத்த டைம் என்ன அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்க போறோம் சோ இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எடுத்த டைம் நாம கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க இருந்து விளைவிடப்பட்ட இந்த பொருள் தரைய வந்து அடைகின்ற டைம் என்னங்கறத கண்டுபிடிப்பதற்காக நாம என்ன செய்யலாம்னால் V7 U+8T, S7 U+8T, V = U = 2AS, இப்படி நாம படிச்ச எல்லா நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளுமே காவி சமன்பாடுகள்னு சொல்லப்படும் எல்லாம் என்ன சொல்லுவோம்னா நாம ஒரு காவி சமன்பாடுன்னு சொல்லுவோம் ஏன் நாம அதை காவி சமன்பாடுன்னு சொல்றால் இந்த சமன்பாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா காவி கணியங்களும் கட்டாயம் ஒரே திசையில இருக்கணும் இந்த சமன்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவி கணியங்களும் எப்படி இருக்கணும் அந்த சமன்பாட்டில ஒரே திசையில இருக்கணும் அதாவது இப்ப இந்த சமன்பாட்டில இடப்பெயர்ச்சி ஒரு காவி கணியம் ஆரம்ப வேகம் ஒரு காவி கணியம் ஆர் முடுதல் ஒரு காவி கணியம் ஆக இந்த காவி கணியங்கள் எல்லாம் கட்டாயம் ஒரே திசையில தான் பயன்படுத்தப்படணும் உதாரணமா நான் இந்த சமன்பாட்டில இடப்பெயர்ச்சிய கீழ் நோக்கிய திசையில அளந்தால் இடப்பெயர்ச்சிய நாம கீழ் நோக்கிய திசையில அளந்தால் இந்த காவிக்கணியமான ஆரம்ப வேகத்தில திசையும் கீழ் நோக்கியதாகத்தான் இருக்கணும் இந்த ஆர்முடுகளிட திசையும் கீழ் நோக்கிய திசையாகத்தான் இருக்கணும் அதாவது பயன்படுத்தப்படுகின்ற அனைத்து காவிக்கணியங்களும் ஒரே திசையில தான் கட்டாயம் இருக்கணும் ஆக நான் SMUT+2AS இந்த இயக்கத்துக்கு பயன்படுத்துறேன் இப்ப பாருங்க இந்த பொருள் இங்க இருந்து இங்க வந்திருக்குது எனவே இந்த பொருளோட இடப்பெயர்ச்சி என்ன இங்க இருந்த பொருள் இங்க வந்திருக்கிறதா இடப்பெயர்ச்சி என்ன h என்ன திசையில இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்குது மேலுக்கு இருந்து கீழுக்கு வந்திருக்குது அப்ப இடப்பெயர்ச்சி கீழ் நோக்கிய திசையில h இடப்பெயர்ச்சி கீழ் நோக்கிய திசையில h ஆகிருக்குது அதே போல ஆரம்ப வேகம் என்ன ஆகிருக்குது பூச்சியம் எனவே யூங்கிறது பூச்சியம் யூ பூச்சியம் என்றால் யூடி என்னதான் பூச்சியம் தான் அப்ப பூச்சியம் பிளஸ் ஹாஃப் இன்டு ஆர் முடுகள் உங்களுக்கு தெரியும் கீழ் நோக்கி இவர் எப்படி இயங்குறார் ஆர் முடுகளோட தான் இயங்குறார் அப்ப ஆர் முடுகள் வார இடத்துல ஜிய போடலாம் ஜி இன்டு இங்க இருக்கிற பொருள் இங்க வாரத்துக்கு அடுத்த நேரத்தை நாம டீங்க எடுத்திருக்கிறோம்
அப்ப டி ஸ்கொயர் சோ h equal half g t ஸ்கொயர் வரும் சோ இதில இருந்து நம்ம t ஸ்கொயர் எல்வாய் மாற்றம் செய்தால் t ஸ்கொயர் சமம் இந்த ரெண்டு இங்க வரும் 2h இந்த g இங்க வரும் by g 2h by g வரும் சோ இதில இருந்து t equal root of 2h by g வந்து சேரும் root of 2h by g இந்த வந்து சேரும் ஆக இந்த பொருள் தரைய அடிப்பதற்கு எடுத்த நேரம் root of 2h by g ஆக இருக்குது அப்படி அப்படி எடுத்தவண்டு இப்ப பாத்தீங்கன்னா sm ut + half at ஸ்கொயர் கீழ் நோக்கி பாவிக்கிறோம் பாவித்தால் நமக்கு t க்கு இப்படி ஒரு சமன்பாடு வரும் அல்லது சில பேர் எப்படி யோசித்திருப்பாங்கன்னால் அவங்க v சமன் u plus at ங்கிற சமன்பாடு யோசித்திருப்பாங்க இல்லையா v சமன் u plus at ங்கிற சமன்பாடு வெச்சு சில பேர் நேரத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுவும் சரியான மெத்தட் தான் ஆனா நம்ம v ஐ நாம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் v க்கு என்னத்தை போடணும் நம்ம v ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் வர்க்கமூலம் 2gh ங்கிறது பிரதியிடணும் அப்படி பிரதியிட்டு நீங்க நேரத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படி கண்டுபிடிச்சாலும் என்னதான் விட வரும் வர்க்கமூலம் 2h by g ன்னு தான் வரும் ஆக தரைய அடைய எடுக்கிற நேரம் root of 2h by g ஆக இருக்கும் ரைட் சோ தெளிவா பார்த்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க சில பேர் வந்துட்டு இந்த v சமன் u plus at வச்சு செய்து காட்ட கேக்குறாங்க எனிவே நான் அதை செய்து காட்டுறேன் v சமன் u plus at வச்சு நேரத்தை எப்படி காண்றது செய்து காட்ட சொல்றாங்க சோ பாருங்க நான் v சமன் u plus at ங்கிற சமன்பாடு இங்க இருந்து இதுவரையான இயக்கத்துக்கு பாவிக்கிறேன் நாம சொல்லிட்டோம் இந்த சமன்பாடு நீங்க பாவிக்க குள்ள என்ன செய்யறதால் கட்டாயம் திசையை குறிப்பிட்டு கொள்ளுங்க அதாவது நான் இந்த சமன்பாடு நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை பாவிக்கக்குள்ள திசையை குறிப்பிட்டுக் கொள்ளுங்க ரைட் அந்த வகையில நான் இந்த சமன்பாட்டை கீழ் நோக்கி பாவிக்க போறேன் அப்படினா மீனிங் என்ன இந்த சமன்பாட்டில வர எல்லா காவிக்கணியங்களும் கீழ் நோக்கிய திசையில இருக்கணும் இந்த சமன்பாட்டில் இருக்கிற எல்லா காவிக்கணியும் எப்படி இருக்கணும் கீழ் நோக்கிய திசையில இருக்கணும் ஒரே திசையில இருக்கணும் ஆக இந்த பொருள் இங்க இருந்து இங்க வரக்குள்ள தரைய அடிக்கிற வேகம் வீட பருமன் என்ன தரைய அடிக்கிற வேகத்துல பருமன் வர்க்கமூலம் 2gh v என்ன கண்டுபிடிச்சோம் வர்க்கமூலம் 2gh அதே போல ஆரம்ப வேகம் என்ன விளக்கப்படுவதுல ஆரம்ப வேகம் 0 பிளஸ் ஆர்முடுகள் என்ன g t வருமா இல்லையா இதுல இருந்து t எழுவாய் மாற்றம் செய்தால் t7 என்னன்னு வரும் வர்க்கமூலம் 2gh க்கு g இருந்து வரும் இப்படி வரும் இப்ப பாருங்க இங்க வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் g வர்க்கமூலம் h இருக்குது கீழுக்கு g இருக்குது வர்க்கமூலம் g ஏ g ஆல பிரிச்சிங்கடா இருந்தால் என்ன வரும் வர்க்கமூலம் g ஏ இந்த g ஆல பிரிச்சிங்கண்டால் வர்க்கமூலத்துக்குள்ள ஜி வரக்கூடியதா இருக்கு அப்ப இதையும் இதை பிரிச்சீங்கன்னா கீழுக்கு வர்க்கமூலம் ஜி என்று வரும் எனவே டி செவன் ரூட் ஆஃப் டூ எச் பை ஜி என்று வந்து சேரும் சில பேருக்கு இதுல இருந்து இதை பிரிச்சு இப்படி காட்டுறதுலயும் பிரச்சனை இருக்கு சில பேருக்கு இதை இப்படி எடுத்ததுல பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனைடா எல்லாம் அதே கொள்ளுங்க எப்படி வந்தீங்கன்னு திருப்பி கொஞ்சம் விரிவா சொல்றேன் வர்க்கமூலம் 2gh இருக்கிறாரு இதுல மீனிங் என்ன வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் g
வர்க்கமூலம் h இதான் இந்த மீனிங் கீழுக்கு யார் இருக்கிறா g இருக்கு அப்ப வர்க்கமூலம் g மேலுக்கு இருக்குது கீழுக்கு g இருக்கு எனவே மெல்ல விளங்கிக் கொள்ளுங்க நாம g ங்கறத எப்படி எழுதலாம் g ங்கிறது என்னதுக்கு சமம் என்றால் வர்க்கமூலம் g into வர்க்கமூலம் g க்கு சமம் வர்க்கமூலம் g into வர்க்கமூலம் g ன்னு எழுதலாம் இப்போ பாருங்க இந்த வர்க்கமூலம் g யும் இந்த வர்க்கமூலம் g யும் வெட்டப்படும் வெட்டப்பட்டா வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் h வர்க்கமூலம் g ன்னு வரும் அப்ப வர்க்கமூலத்துக்குள்ள 2h / g ன்னு வந்து சேரும் இதான் தலை அடிக்கு எடுக்கிற டைமா இருக்கு புரியுதா சோ சில பேருக்கு இந்த பிரிக்க கொஞ்சம் ஃபெஸ்டிவிட்டி கஷ்டமா இருக்கு அதனால இத விரிச்சி செய்து காட்டி இருக்கேன் சரியா இதுக்கு பிறகு அப்படி செஞ்சிட்டிருக்க மாட்டோம் அப்ப வர்க்கமூலம் 2g h ங்கு g g ம் g ம் வெட்டப்பட்டு வர்க்கமூலம் 2h / g ன்னு வரும் ரைட் ஓகே சரி இப்போ நாம இரண்டாவது உதாரணத்துக்குள்ள போக போறோம் நேர்கோட்டு இயக்கச் சமன்பாடுகளை பயன்படுத்தற இரண்டாவது உதாரணத்துக்குள்ள போக போறோம் தரையிலிருந்து வேகத்துடன் பீன் போடாதீங்க யூன் போடுங்களா லெவரேஜ் பண்ணிடுவீங்க தரையிலிருந்து யூ வேகத்துடனா யூ வேகத்துடன் தரையிலிருந்து யூ வேகத்துடன் ஒரு பொருள் நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஒரு பொருள் நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படும் போது தரையிலிருந்து u வேகத்துடன் ஒரு பொருள் நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படும் போது ஓகே சோ கவனிங்க இது உண்மையிலேயே கொஞ்சம் முக்கியமான ஒரு விடயம் முதலாவது பாட்டோட ஒப்பிடக்குள்ள இது கொஞ்சம் கடினமா இருக்கும் தரையிலிருந்து நாம இப்ப என்ன செய்ய போறோம்னா தரையிலிருந்து ஒரு பொருள் எடுத்து யூங்குற வேகத்தோட நிலைக்குத்தா மேல் நோக்கி எறிய போறோம் தரையிலிருந்து ஒரு பொருளை நாம என்ன செய்யறோம் யூங்குற வேகத்தோட நிலைக்குத்தா அப்படி மேல் நோக்கி எறியும் சோ மேல் நோக்கி எறிஞ்சா என்ன நடக்கும் மேல் நோக்கி எறிஞ்சா இங்க இருந்து ஒரு பொருளை நான் யூங்குற வேகத்தோட இப்படி மேல் நோக்கி எறிவேன் தெரிஞ்சா நடக்கும் அப்படியே போகும் அப்படியா இல்ல இல்லையா உங்களுக்கு தெரியும் நாம யூங்குற வேகத்தோட மேல் நோக்கி எறிஞ்சமென்றால் இந்த பொருள் இப்படியே மேல் நோக்கி குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் போயிட்டு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் சென்று பிறகு என்ன செய்யும்னா அந்த பொருள் கீழ் நோக்கி
தரைய வந்தடைய கூடியதா இருக்கு. திருப்பி அந்த குரல் என்ன செய்யும், கீழ் நோக்கி தரைய வந்தடைய கூடியதா இருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னால் நான் இங்க இருந்து இந்த பொருளை எறியக்குள்ள நிலைக்குத்தான் நான் இந்த பொருளை எறிஞ்சா இது மேல் நோக்கி எப்படி போனிக்கோ அதே மாதிரியே கீழ் நோக்கி வரக்கூடியதா இருக்கு. அதே பாதையில இவர் கீழ் நோக்கி வரக்கூடியதா இருப்பார். அப்புறம் இங்க இருந்து எறியிடம் மேல் நோக்கி இப்படியே போன பொருள் திருப்பி என்ன செய்யும்னா அதே பாதையில கீழ் நோக்கி வரும். ஆனா நான் படத்துல கீறக்குள்ள என்ன செய்யறேன்னா பக்கத்துல கீறி காட்டு, மேல் நோக்கி இப்படி போயிட்டு இந்த பொருள் என்ன செய்யுது கீழ் நோக்கி இப்படி வருவதான. இதை நான் அதே பாதையில கீறி காட்டாம சைட்ல சாட பக்கத்துல கீறி காட்டுறேன். சரியானே, ஏன்னா ஒரே பாதையில கீறினா நமக்கு விளங்கி கொள்றது கஷ்டமான, அதனால இத பக்கத்துல கீறி இருக்கு. உண்மையா எப்படி போகும், மேல் இப்படி எறிஞ்சீங்கன்னா இந்த பொருளை இப்படி போன பொருள் திருப்பி அதே பாதையில வரும், அதே பாதையில வரும். மேலுக்கு போனதும் கீழுக்கு வந்ததும் ஒரே பாதையாகத்தான் இருக்கு. சரியானு இருக்கிற இங்க இருக்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகளை யோசிச்சு, நான் இந்த பொருளை நிலைக்குத்தான் மேல் நோக்கி எறிஞ்சு, மேல் நோக்கி எறிஞ்ச இந்த பொருள் ஏன் தொடர்ந்து மேல் நோக்கி போகல, நான் யூங்குற வேகத்தோட எறிஞ்ச இந்த பொருள் ஏன் தொடர்ந்து மேல் நோக்கி போகல, என்ன காரணம், என்ன காரணம். நாம மேல் நோக்கி எறிகிறோம்னால் இந்த பொருளுக்கு இந்த பொருளுடைய திணிவை நாம எம் எடுப்போமே, இந்த எம் திணிவுடைய இந்த பொருளுக்கு பூமி வழங்குற ஈர்ப்பு கவர்ச்சி விசை கீழ் நோக்கிய திசையில எம்ஜி ஆக இருக்கு. அதாவது இந்த பொருளுக்கு பூமி வழங்குற விசை எப்படி இருக்க போகுது, கீழ் நோக்கி இருக்க போகும். சோ நாம மேல் நோக்கி இந்த பொருளை எறிஞ்சோம், ஆனா பூமி கீழ் நோக்கிய திசையில விசைய வழங்குது. ஆக இந்த பொருள் இயங்குற திசைக்கு எதிர் திசையில பூமி விசைய வழங்குறதால இந்த பொருள் என்ன செய்யும்னால் மேல் நோக்கி அமர் முடுகளோட இயங்கிக் கொண்டு செல்லும். விளங்குதா, இந்த பொருள் ஏன் மேல் நோக்கி அமர் முடுகி கொண்டு போகும் என்றால் இந்த பொருளுக்கு பூமி எப்படி விசைய வழங்குது, கீழ் நோக்கி விசைய வழங்குது. நாம மேல் நோக்கி எறிஞ்சோம், பூமி கீழ் நோக்கி விசைய வழங்குறதால எதிர் திசையில விசைய வழங்குறதால இந்த பொருள் அமர் முடுகளோட இயங்கிக் கொண்டு போகும். உதாரணமா ஒரு வாகனத்துல பிரேக் அடிக்கிறத யோசித்து பாருங்க. உதாரணமா ஒரு வாகனம் இடப்பக்கமா இப்படி வலப்பக்கமா இப்படி போய்கிட்டு இருக்கு, இப்படி போய்கிட்டு இருக்கக்குள்ள இந்த வாகனம் பிரேக் அடிக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், பிரேக் அடிச்சா என்ன நடக்கும், இந்த வாகனம் பிரேக் அடிக்குதுன்னா வாகனம் வலப்பக்கமாக போகக்குள்ள இந்த வாகனம் பிரேக் அடிக்குதுண்டா இடப்பக்கமா ஒரு விசை தொழிற்படுவது கருத்து. பிரேக் அடிக்கக்குள்ள வலப்பக்கமா போற வாகனத்துக்கு விசை எப்படி தொழிற்படும், இடப்பக்கமா தொழிற்படும். அதனால அந்த வாகனத்தின வேகம் படிப்படியாக குறைஞ்சு கொண்டு போகும். எப்படி ஒரு வாகனம் பிரேக் அடிக்கக்குள்ள அதுல வேகம் குறையுதோ அதே மாதிரி இந்த பொருளை நம்ம மேல் நோக்கி எறிஞ்சிட்டோம், ஆனா அதுக்கு எதிர் திசையில பிரேக் மாதிரி அதுக்கு எதிர் திசையில பூமி விசைய வழங்குறதால இந்த பொருளோட வேகம் படிப்படியா என்ன செய்யும் என்றால் குறைவடைந்து கொண்டு போகும். அதாவது இந்த பொருள் அமர் முடுகளோட இயங்கிக் கொண்டு போகும். சரி, என்ன அமர் முடுகளோட இயங்கிட்டு போகும் பாத்தீங்கன்னா எம்ஜிங்கிற விசை, எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க, நம்ம நேத்து படிச்சிருந்தோம் எம்ஜிங்கிற விசை முந்தனா இல்லையா, எம்ஜிங்கிற விசை கீழ் நோக்கி தொழிற்படக்குள்ள இந்த பொருளுக்கு ஆர் முடுகள் எப்படி இருக்கும், கீழ் நோக்கிய திசையில ஜி ஆக இருக்கு. யோசித்து பாருங்க, எம்ஜிங்கிற விசை தொழிற்படக்குள்ள கீழ் நோக்கிய திசையில ஆறுமுடுகள் ஜி ஆக இருக்குதுன்றால் இதுல திசைய மாத்தினீங்கன்னா என்ன நடக்கும், கீழ் நோக்கிய திசையில ஜி, மேல் நோக்கிய திசைய மாத்தினா நடக்கும், மேல் நோக்கிய திசைய மாத்தினால் என்னையா மாறும், மைனஸ் ஜி ஆக மாறும். அப்ப கீழ் நோக்கி பிளஸ் ஜி ஆறுமுடுகள் என்றால் மேல் நோக்கி என்ன, மைனஸ் ஜி அமர் முடுகளா இருக்கு. ஆக இந்த பொருள் மேல் நோக்கி எப்படி இயங்குதுன்றால் மைனஸ் ஜிங்கிற அமர் முடுகளோட எண்ணு, மேல் நோக்கி மைனஸ் ஜி அப்படிங்கிற அமர் முடுகளோட எண்ணு.
இவ்வாறு அமர்வுகளோட இயங்கிட்டு போற இந்த பொருளோட வேகம் படிப்படியாக குறைவடைந்து ஒரு சந்தர்ப்பத்துல இந்த பொருளோட வேகம் என்ன செய்யும்னால் பூஜ்ஜியத்தை அடையும். இப்படியே மேலுக்கு போற பொருளோட வேகம் குறைவடைந்து குறைவடைந்து ஒரு டைமுக்கு இந்த வேகம் என்ன அடையும், பூஜ்ஜியத்தை அடையும். இப்படி இந்த பொருளோட வேகம் பூஜ்ஜியத்தை அடைஞ்சிட்டுனால் இப்படியே போகக்குள்ள வேகம் குறையும், குறைஞ்சிட்டு போய் ஒரு டைம்ல பூஜ்ஜியத்தை அடைஞ்சிட்டுனா திருப்பி அந்த பொருள் என்ன செய்யும், அந்த பொருள் பூமியில ஈர்ப்பு கவர்ச்சி விசை காரணமா திருப்பி கீழுக்கு வரும். இப்ப மேலுக்கு போன இந்த பொருள் இப்ப திருப்பி கீழுக்கு வரும். சரி, கீழுக்கு வரக்குள்ள எப்படி வருவார், உங்களுக்கு தெரியும் கீழ் நோக்கி விசை தொழிற்படுவதுன்றால் கீழ் நோக்கிய இயக்கம் எப்படி இருப்பாரு, ஒரு ஆர் முடுகளுக்குரிய இயக்கமா இருக்கும். எனவே கீழ் நோக்கிய திசையில இந்த பொருள் ஆர் முடுகளோட இயங்கி கொண்டு வந்து தரைய அடையக்கூடியதா இருக்கு. அப்ப மேல் நோக்கி அமர் முடுகளோட போனாரு, திருப்பி கீழ் நோக்கி வரக்குள்ள ஆர் முடுகளோட வந்து சேருவார். இப்படித்தான் மேல் நோக்கி எரியப்பட்ட ஒரு பொருளோட இயக்கம் காணப்படும். இதுல இந்த பொருளோட வேகம் படிப்படியா குறைவடைந்து ஒரு டைமுக்கு இந்த வேகம் என்ன தடங்கிக்கு, பூச்சியத்தை அடங்கிக்கிட்டாரு. இவ்வாறு இந்த பொருளோட வேகம் பூச்சியத்தை அடைந்த சந்தர்ப்பம் தான் அதி உயர் உயரமாக இருக்கும். இந்த பொருள் அடைந்த அதி உயர் உயரம் எது வரைக்கும், அந்த பொருளோட வேகம் பூச்சியத்தை அடைந்த சந்தர்ப்பமா இருக்கும். இப்படியே போற பொருள் இப்படியே மேக்சிமம் ஒரு உயரத்துக்கு போகும் தானே, அந்த மேக்சிமம் உயரத்துலதான் வேகம் என்ன அறிக்க போகுது, பூச்சியமா இருக்கும். அதே போல அந்த பொருள் என்ன செய்யும், திருப்பி கீழ் நோக்கி இயங்க ஆரம்பிக்கும். விளங்குதா, மேல் நோக்கி அமர் முடுகளோட இயங்குறாரு, திருப்பி கீழ் நோக்கி ஆர் முடுகளோட இயங்குறாரு. இதான் தரையிலிருந்து நிலைப்புட்டா மேல் நோக்கி யூங்குற வேகத்தோட வெறியப்பட்ட ஒரு பொருளோட இயக்கமாக இருக்குது. இப்ப நாம இந்த இயக்கத்துக்கு நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்த போறோம். இந்த இயக்கத்துக்கு நாம நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்த போறோம். சோ அதை பயன்படுத்துறதுக்கு முதல் நீங்க இந்த படத்தை தெளிவாக காட்டி கொள்ளுங்க, படத்தை தெளிவாக காட்டி கொள்ளுங்க. மேல் நோக்கி மைனஸ் ஜி, கீழ் நோக்கி பிளஸ் ஜி, படத்தை தெளிவாக காட்டுங்க. சரியா, ஓகே, கவனிங்க. தரையிலிருந்து U வேகத்துடன் நிலைக்குத்தா மேல் நோக்கி எரியப்பட்ட இந்த பொருளுக்கு நாம நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்த போறோம். சோ அந்த வகையில நான் முதலாவதா கண்டுபிடிக்க போறேன் ஏ பார்ட். நான் முதலாவதா என்னத்தை கண்டுபிடிக்க போறேன்னால், இங்கிருந்து எரியப்பட்ட இந்த பொருள் அதி உயர் உயரத்தை அடையுதான்,
இந்த அடி உயர் உயரத்திட பருமன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். பொருள் அடைந்த அதி உயர் உயரத்தை கண்டுபிடிக்க போறோம். மேக்சிமம் ஹைட்ட கண்டுபிடிக்க போறோம். சரியானே மேக்சிமமா இவர் அடைந்த ஹைட் என்னங்கறத கண்டுபிடிக்க போறோம். சோ பாருங்க, நாம இங்க இருந்து இந்த பொருளை எறிகிறோம். இப்படியே இந்த பொருள் மேலுக்கு போய் 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 ஒரு டைமுக்கு இந்த பொருளோட வேகம் பூஜ்ஜியத்தை அடையுது. இந்த டைம்ல அடைந்த உயரம் தான் மேக்சிமம் உயரமாக இருக்குது இல்லையா? ஆக இந்த பொருள் அடைந்த மேக்சிமம் உயரம் இங்க இருந்து இதுவரையான உயரமா இருக்கு. இதுல இருந்து இதுவரையான உயரம் தான் இந்த பொருள் அடைந்த மேக்சிமம் உயரமா இருக்கு. நான் இந்த மேக்சிமம் உயரத்தை உதாரணமா கேபிட்டல் H என்று எடுக்கிறேன். இந்த பொருள் அடைந்த மேக்சிமம் உயரத்தை நான் என்ன எடுக்க போறேன்? கேபிட்டல் H என்று எடுக்கிறேன். இங்க இருந்து இங்க வந்திருக்கிறாரு. இது அடைந்த மேக்சிமம் உயரம் என்ன? கேபிட்டல் H. விளக்குதா? இங்க இருந்து எறிகிறேன், இப்படியே மேலுக்கு போய் இப்படியே மேலுக்கு போய் ஒரு டைமுக்கு என்ன செய்யும்? வேகம் பூஜ்ஜியத்தை அடையும். அந்த உயரம் தான் மேக்சிமம் உயரம். அந்த மேக்சிமம் உயரத்துக்குரிய சமன்பாடை நாம கண்டுபிடிக்க போறோம். அந்த வகையில மேக்சிமம் உயரத்தை நான் கேபிட்டல் H என்று எடுத்துக்கொள்வேன். சோ கேபிட்டல் Hக்கு சமன்பாடை கண்டுபிடிக்க போறோம். உங்களுக்கு தெரியும், இந்த பொருள் எறியப்படுவதென்றால் இந்த பொருளோட ஆரம்ப வேகம் என்ன? ஆரம்ப வேகம் இந்த இடத்துல இருந்து எறியிறோம் இதுவரைக்கும் போகும். ஆரம்ப வேகம் என்ன? U. ஆரம்ப வேகம் யூவாக இருக்கு. இந்த பொருள் இப்படியே போய் மேக்சிமம் உயரத்தை அடையுது. சோ நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நான் இதுல இருந்து இதுவரையான இயக்கத்தை கருத்தில் கொள்ள போறேன். இதுல இருந்து இதுவரையான இயக்கத்தை நான் கருத்தில் கொள்ள போறேன். ஆக இது ஆரம்பம், இது இறுதியாக இருக்கு. நாம எந்த நேர வீச்சை கருத்தில் கொள்றோமோ அது ஆரம்பம், இது இறுதியாக இருக்கு. சோ நான் இதிலிருந்து இதுவரையான இயக்கத்தை மாத்திரம் கருத்தில் கொண்டால் இது ஆரம்பமா இருப்பாரு, இவர் இறுதியாக இருப்பார். எனவே சொல்லுங்க, இறுதி வேகம் என்ன? அதாவது அதி உயர் புள்ளியில வேகம் என்ன? பூஜ்ஜியம். அதி உயர் புள்ளியில வேகம் பூஜ்ஜியம். அடுத்து யாரை கண்டுபிடிப்போம்? அதி உயர் புள்ளியில வேகத்தை கண்டுட்டோம், ஆரம்ப வேகத்தை கண்டுட்டோம். அடுத்து யாரு? ஆர்முடுகள். உங்களுக்கு தெரியும், மேல் நோக்கிய திசையில ஆர்முடுகளா அமர்முடுகளா? மேல் நோக்கிய திசையில இவர் யாரு? அமர்முடுகள். அப்ப மைனஸ் ஜி. மேல் நோக்கிய திசையில இவர் யார் அடிப்பாரு? அமர்முடுகள் அடிப்பார். கீழ் நோக்கிய திசையில இவர் யார் அடிப்பாரு? ஆர்முடுகள் அடிப்பார். அப்ப மேல் நோக்கிய திசையில மைனஸ் ஜி. சோ ஆரம்ப வேகம் யூ, இறுதி வேகம் பூஜ்ஜியம், ஆர்முடுகள் மேல் நோக்கிய திசையில மைனஸ் ஜி. இப்ப நம்ம என்னத்தை கண்டுபிடிக்க போறோம்? இடப்பெயர்ச்சி எச்ச கண்டுபிடிக்க போறோம். எச்ச கண்டுபிடிக்க போறோம். சோ பாருங்க, யு வி ஏ எஸ் இதை தொடர்பு படுத்துற சமன்பாடு என்ன? வி வர்க்கம் சமன் யு வர்க்கம் சக ரெண்டு வி ஏ எஸ். சோ நாம இந்த சமன்பாடை பயன்படுத்தி இது அடைந்த மேக்சிமம் உயரத்தை கண்டுபிடிப்போம். நான் சொல்லிட்டேன், இந்த சமன்பாடை நீங்க பயன்படுத்தணும்னால் கட்டாயம் திசைய குறிப்பிடுங்க. இதுக்கு பிறகு நீங்க பிராக்டிஸ் பண்ணக்குள்ள எப்பயுமே என்ன செய்யுங்கன்னா, இந்த சமன்பாடை பயன்படுத்தக்குள்ள அதுக்கு பக்கத்துல நீங்க என்ன திசையில இந்த சமன்பாடை பயன்படுத்துறீங்கிறதையும் குறிப்பிட்டு கொள்ளுங்க. சோ நான் இந்த சமன்பாடை இப்ப எப்படி பயன்படுத்த போறேன்னால், மேல் நோக்கிய திசையில பயன்படுத்த போறேன். நான் இந்த சமன்பாடை எப்படி பாவிக்க போறேன்? மேல் நோக்கிய திசையில பாவிக்க போறேன். அப்படின்னா மீனிங் என்ன? இங்க இருக்கிற எல்லா காவிக்கரியங்களும் மேல் நோக்கிய திசையில இருக்கணும். அந்த வகையில சொல்லுங்க, இந்த பொருளோட இறுதி வேகம் என்ன? இதுல இருந்து இதுவரையான இயக்கத்துல இறுதி வேகம் என்ன? பூஜ்ஜியம். அப்ப பூஜ்ஜியத்துல வரும். இந்த பொருளோட ஆரம்ப வேகம் என்ன? யூ. அப்ப யூ வர்க்கம் பிளஸ் ரெண்டு இன்டூ இந்த பொருளோட ஆறு முடுகள். மேல் நோக்கிய திசைகளான சமன்பாடை பாவிக்கிறோம், அப்ப மேல் நோக்கிய திசையில ஆறு முடுகள் என்ன? மைனஸ் ஜி.
அடுத்து இடப்பெயர்ச்சி இந்த பொருள் இங்க இருந்து இங்க வந்திருக்கிறது எல்லாம் விளங்கிக் கொள்ளணும் இந்த பொருள் இங்க இருந்து இங்க வந்திருக்கிறது அப்ப இந்த பொருள் இடப்பெயர்ச்சி என்ன திசை இடப்பெயர்ச்சியும் மேல் நோக்கிய திசைதான் ஆரம்ப வேகமும் மேல் நோக்கிய திசைதான் இடப்பெயர்ச்சியும் மேல் நோக்கிய திசைதான் அப்ப இங்க இருந்து இங்க வராரு இடப்பெயர்ச்சி மேல் நோக்கிய திசையில எச் இப்படி எல்லாத்தையும் எழுதிக்கோ இப்ப பாருங்க பூச்சியத்துல வர்க்கம் பூச்சியம் தான் இங்க மைனஸ் இருக்குதானே இந்த மைனஸை இங்கால கொண்டு வா கொண்டு வந்தா என்ன நடக்கும் மைனஸ் 2gh இங்கால வந்தா பிளஸ் 2gh இது என்னது சமம் u வர்க்கத்துக்கு சமம் சோ இதுல இருந்து h சமம் u வர்க்கத்தின் கீழ் 2g ஆக h சமம் u வர்க்கத்தின் கீழ் 2g ஆக சோ இந்த பொருள் அடைந்த மேக்ஸிமம் உயரம் என்ன அப்படினு கேட்டிங்கன்னா u வர்க்கத்தின் கீழ் 2g இது வரும் அவ்வளவுதான் இது புரிய விடை ரைட் சோ கீழுக்கு இத நோட் பண்ணிக்கொள்ளுங்க பொருள் அடைந்த அதி உயர் உயரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் சரி ஓகே अड़ मैक्सिमम उयरम मैक्सिमम उयरते नाम कैंडपिडिक्किरतुक्कु नोक्किय दिशैयिल नाम पयन्पडुत्तकुल इरुदि वेगम पूज्यम आरंब वेगम यू दान मेल नोक्किय दिशैयिल अदेपोल आर्मुडुगल एडुक्किरम उनक्कु ஒரு பொருள் இயங்கக்குள்ள மேல் நோக்கி இயங்கும் போது அவர் அமர்முடுகளோட இயங்குவார் அதே பொருள் கீழ் நோக்கி இயங்கக்குள்ள ஆர்முடுகளோட இயங்குவார் இல்லையா ரைட் அதாவது கீழ் நோக்கிய திசையில ஜி ஆரிப்பாரு நீங்க திசையை மேல் நோக்கி மாத்தினீங்கன்னா திசையை மாத்தினீங்கன்னா புறமாற்றினீங்கன்னா பிளஸ் ஜி மைனஸ் ஜி ஆமா ஆகவே நாம என்ன சொல்றோம்னா கீழ் நோக்கினா பிளஸ் ஜி மேல் நோக்கினா மைனஸ் ஜி சோ நம்ம சமன்பாடு மேல் நோக்கி பாவிக்கிறோம் மேல் நோக்கிய திசையில ஆர் முடுகள் இல்ல அது அமர் முடுகள் எனவே மைனஸ் ஜி ஏ போறோம் இடப்பெயர்ச்சி இங்க இருந்து இங்க வந்துச்சு ஆகவே அத நாம கேபிடல் எச் னு போட்டு இந்த சமன்பாடு தீர்த்து எச் கண்டுபிடிக்கிறோம் சரியாவே ஓகே இப்போ நாம என்ன செய்ய போறோம் இதுல பி பார்ட் என்ன செய்ய போறோம்னா இந்த பொருள் அதி உயர் புள்ளிய அடைந்த நேரத்தை கண்டுபிடிக்க போறோம் இந்த பொருள் அதி உயர் உயரத்தை அடைந்த நேரம் என்னங்கறதை கண்டுபிடிக்க போறோம் ரைட் சோ இத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கிறேன் நீங்க ட்ரை பண்ணுங்க ஆகும் இங்க இருந்து பொருள் இந்த இடத்துக்கு போறதுக்கு எடுத்த டைம் என்ன
இதை கண்டுபிடிங்க ஆகும். இலகுவான ஒரு விடயமா, இலகுவான ஒரு விடயம். இங்க இருந்து இங்க போறதுக்கு எடுத்த டைம் எவ்வளவு, இதை கண்டுபிடிங்க ஆகும். எல்லாம் விளையை கொள்ளுங்க, இங்க இருந்து இதுவரைக்கும் போறதுக்கு எடுத்த டைமை நீங்க கண்டுபிடிக்கிறன்னா இதை நீங்க ஆரம்பம் எடுக்கணும், இதை நீங்க இறுதிங்கு எடுக்கணும். இதை நீங்க ஆரம்பம் எடுக்கணும், இதை நீங்க இறுதிங்கு எடுக்கணும். எடுத்து இந்த இயக்கத்துக்கு நேர்கோட்டு சமன்பாடை பயன்படுத்து. ஓகே, என்ன பி பார்ட், அதி உயர் புள்ளியை அடைய எடுக்கும் நேரம் இல்லையா, அதி உயர் புள்ளியை அடைய எடுக்கும் நேரம், அதி உயர் புள்ளியை அடைய எடுக்கும் நேரம் அல்லது அதி உயர் உயரத்தை அடைய எடுக்கும் நேரம். சோ இதைத்தான் நாம கண்டுபிடிக்க போறோம். சோ பாருங்க, இங்க இருந்து நாம எறிகிறோம், அப்படியே மேல் நோக்கி போய் ஒரு டைமுக்கு அதி உயர் புள்ளியை அடையும். இதுக்கு அடுத்த டைம் என்னன்னு பார்க்க போறோம். சோ முதலாவது நான் இதை டி சமன் பூஜ்ஜியம்னு எடுக்கிறேன், இங்க இருந்து எறிகிறோம். சோ டி சமன் பூஜ்ஜியம், எறியப்பட்ட இந்த பொருள் இப்படியே மேல் நோக்கி போய் அதி உயர் உயரத்தை அடையும். இதுக்கு அடுத்த டைம் என்ன, இந்த டைமத்தை நாம கண்டுபிடிக்க போறோம். இங்க இருந்து எறியப்பட்ட இந்த பொருள் டி சமன் பூஜ்ஜியத்துல இங்க இருந்து எறியப்பட்ட இந்த பொருள் போய் அதி உயர் உயரத்தை அடையுது. இந்த உயரத்தை அடைகிறதுக்கு அடுத்த டைம் என்னங்கிறத நாம கண்டுபிடிக்க போறோம், சரியா? சோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஆரம்ப வேகம். இந்த பொருளோட ஆரம்ப வேகம் என்ன, மேல் நோக்கிய திசையில யூ. அதே போல இந்த பொருளோட ஆர்முடுகள் எடுத்தீங்கன்னா, இறுதி வேகத்தை எடுத்தீங்கன்னா பூஜ்ஜியம். அதே போல இந்த பொருளோட ஆர்முடுகள் மேல் நோக்கிய திசையில எடுத்தீங்கன்னா மைனஸ் ஜி. இவ்வளவு தரவுகளும் நமக்கு தெரியும், எனவே நேரத்தை நாம கண்டுபிடிக்க போறோம். சொல்லுங்க, யூ தெரியும், வி தெரியும், ஆர்முடுகள் தெரியும், டிய கண்டுபிடிக்க போறோம்னா இதுக்கு பொருத்தமான சமன்பாடு யார், வி சமன் யூ பிளஸ் ஏடி. இதை நாம பயன்படுத்தலாம். சோ வி சமன் யூ பிளஸ் ஏடிய நான் என்ன திசையில பாவிக்க போறேன், நான் மேல் நோக்கிய திசையில பாவிக்க போறோம். இந்த சமன்பாடை நான் மேல் நோக்கிய திசையில பாவிக்க போறோம். அப்படின்னா மீனிங் என்ன, இந்த சமன்பாட்டுல இருக்கிற எல்லா காவிக்கணியங்களும் மேல் நோக்கிய திசையில இருக்கிறது. அந்த வகையில சொல்லுங்க, இதுல இருந்து இதுவரையான இயக்கத்துல இறுதி வேகம் என்ன, பூஜ்ஜியம், அப்ப வி பூஜ்ஜியம். ஆரம்ப வேகம் என்ன, மேல் நோக்கிய திசையில யூ, அப்ப ஆரம்ப வேகம் யூ. அதே போல ஆர்முடுகள் என்ன, மேல் நோக்கிய திசைனால் மைனஸ் ஜி. அடுத்து இங்கிருந்து இங்க
இந்த மைனஸ் இங்கால கொண்டு வந்தா என்ன நடக்கும் இந்த மைனஸ் இங்கால கொண்டு வந்தா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா மைனஸ் இங்கால வந்தால் பிளஸ் gt சமம் u வா இருக்கு சோ இதில இருந்து t சமம் t சமம் u வுக்கு g ன்னு வரும் புரியுதா இந்த மைனஸ் gt ஏ இங்கால கொண்டு வந்தா பிளஸ் gt அப்ப t சமம் u by g ன்னு வந்து சேரும் எனவே அதி உயர் புள்ளியை அடைய எடுத்து பாவிச்சி இதல பிரதியிட்டு நாம என்ன செய்யணும் நேரத்தை கண்டுபிடிக்கிறோம் अति उयर अड़ेवी சரி கவனிங்க இந்த இடத்துல நம்ம v சமம் u plus at ஏ மேல் நோக்கிய திசையில பாவிச்சு இப்படி ஒரு சமன்பாடு எடுத்தோம் இல்லையா இதுக்கு பதிலா நாம இந்த v சமம் u plus at ஏ கீழ் நோக்கி பாவிச்சு பாவோம் நான் இந்த இடத்துல இந்த சமன்பாடை கீழ் நோக்கி எப்படி பாவிக்கிறேன்னு செய்து காட்ட போறேன் சரி இது ரொம்ப முக்கியம் கட்டாயத்தை வெச்சுக்கறணும் ஏனா இது கடுத்த விடையமா நாம அதை யோசிக்க போறோம் நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா இந்த நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு v u atங்கற சமன்பாடு இருக்கு தானே இந்த சமன்பாட்டை நான் கீழ் நோக்கிய திசையில பயன்படுத்த போறேன் நம்ம விரும்பின திசையில பாவிக்கலாம் மேல் நோக்கி பாவிக்கலாம் கீழ் நோக்கி பாவிக்கலாம் சோ நான் இந்த சமன்பாடை கீழ் நோக்கி பாவிக்க போறேன்னால் ஆரம்ப வேகத்தை எடுத்தீங்கன்னா இந்த பொருளை நாம நிலைகுத்தா மேல் நோக்கி யூங்கற வேகத்தோட எறியணும் நிலைகுத்தாக மேல் நோக்கி யூங்கற வேகத்தோட எறியணும் உங்களுக்கு தெரியும் இந்த பொருளுக்கு சமன்பாடு நாம கீழ் நோக்கி பாவிக்கிறோம் ஆனா இந்த பொருள் எப்படி எறியப்படுது மேல் நோக்கி எறியப்படுது ஆக நல்லா விளங்கிக் கொள்ளுங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க ஆரம்ப வேகம் மேல் நோக்கி யூண்டால் மேல் நோக்கிய திசையில யூண்டால் கீழ் நோக்கிய திசையில என்ன ஆரம்ப வேகம் என்ன இருக்கு ஆரம்ப வேகம் மேல் நோக்கிய திசையில யாரு யு அப்ப கீழ் நோக்கிய திசையில தான் நான் பாதிக்க போறோம் அப்ப கீழ் நோக்கிய திசையில ஆரம்ப வேகம் என்ன கீழ் நோக்கிய திசையா நீங்க மாத்தினீங்கன்னா மேல் நோக்கிய திசையில யுவா இருக்கிறத கீழ் நோக்கிய திசையா நீங்க மாத்தினீங்கன்னால் குணகம் மாறும் அப்ப மைனஸ் யுவா மாறும் விளங்குதா மேல் நோக்கிய திசையில யு அப்ப கீழ் நோக்கிய திசையில மைனஸ் யு சோ நான் சமன்பாடு கீழ் நோக்கி பாவிக்கிறேன் அப்ப ஆரம்ப வேகம் கீழ் நோக்கிய திசையில என்ன அப்படினு யோசித்தீங்கன்னால் மேல் நோக்கிய திசையில தான் அவர் உண்மையா இருக்கிறாரு மேல் நோக்கிய திசையில அவர் யுவா இருக்கிறாருன்னா அவர் கீழ் நோக்கிய திசையில் என்னன்னு சொல்லணும் மைனஸ் யூன்னு சொல்லணும்
அடுத்து பிளஸ் ஆறுமுடுகள். உங்களுக்கு தெரியும் ஆறுமுடுகள் மேல் நோக்கிய திசையில அமர்முடுகள், அதாவது மைனஸ் டி. மேல் நோக்கிய திசையில இவர் மைனஸ் டி என்றால் கீழ் நோக்கிய திசையில இவர் யாரு? பிளஸ் டி. இங்க நம்ம கீழ் நோக்கி தானே பாவிக்கிறோம், அப்ப பிளஸ் டியை போடணும். சமன்பாடு கீழ் நோக்கி பாவிச்சா இப்படித்தான் பிரதியிட வேண்டி வரும். இப்ப நம்ம என்ன செய்யலாம், இந்த மைனஸ் யூவை இங்க அட கொண்டு வரலாம். கொண்டு வந்தால் பிளஸ் யூ சமன் ஜி டி. அப்ப டி சமன் என்ன வரும், இந்த ஜி இங்க வந்தால் யூவின் கீழ் ஜி என்று வரும். சோ சமன்பாடு நீங்க மேல் நோக்கி பாவிச்சாலும் சரி கீழ் நோக்கி பாவிச்சாலும் சரி விட ஒரே விடதான் வரும். ஆனா சரியா பயன்படுத்த தெரியணும், திசைய சரியா யோசித்து சரியான குணகத்தை பிரதியிட தெரிஞ்சிருக்கணும். இதுதான் இங்க இருக்கிற சேலஞ்ச். இது உங்களுக்கு தெரியுமா இருந்தாலே பெரும்பாலும் இந்த நிலைக்குத்து இயக்கத்துக்குரிய ஒரு பகுதி என்ன செஞ்சிட்டு கிளியர் ஆகிட்டு கருது, ஒரு முக்கியமான ஒரு பகுதி தெளிவாகிட்டு கருது. இந்த திசையை மாற்றி சமன்பாடை சரியா பயன்படுத்த தெரியுமா இருந்தாலே நேர்கோட்டு இயக்க சமன்பாட்டுல ஒரு ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்ன செஞ்சிட்டு தெளிவாகிட்டுன்னு கருது. சரி, அப்ப கீழ் நோக்கி பாவிக்கிறோம், மேல் நோக்கிய திசையில ஆரம்ப வேகம் பிளஸ் யூ, அப்ப கீழ் நோக்கி பாவிச்சீங்கன்னா மைனஸ் யூ போடணும். மேல் நோக்கிய திசையில மைனஸ் டி, நம்ம கீழ் நோக்கி சமன்பாடை பாவிச்சா பிளஸ் ஜி போடணும். நாம சமன்பாடை என்ன திசையில பாவிக்கிறோமோ அதை பொறுத்து மாறுபடும். நீங்க சில பேர் யோசிக்கலாம், இந்த பொருள் மேல் நோக்கித்தான இயங்குது, நீங்க ஏன் கீழ் நோக்கி சமன்பாடை பாவிக்கிறீங்கன்னு சில பேருக்கு ஒரு யோசனை வரும். நல்லா விலை கொள்ளுங்க, சமன்பாட்டை என்ன திசையில பயன்படுத்தணுங்கிற சுதந்திரம் நமக்கு இருக்கு. நாம மேல் நோக்கியும் பாவிக்கலாம் கீழ் நோக்கியும் பாவிக்கலாம், சரியான சோ அந்த சுதந்திரம் நமக்கு இருக்குது. ஆனா அதே நேரத்துல நாம சமன்பாடை பயன்படுத்தும் போது அந்த இயக்கத்திட திசைகளை வச்சு கொண்டு அதுக்கு ஏற்றால் போல இந்த குணகங்களை மாற்றிக்கொள்ளணும், சரியான. ஓகே, இப்ப நாம மூணாவது சி பாட்டுக்குள்ள போக போறோம். இப்ப பி பாட் பார்த்திருக்கிறோம், இப்ப நான் சி பாட்டுக்குள்ள போக போறேன். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாட்டா இருக்குமா, சி பாட்டுக்குள்ள போக போறோம். நம்ம இன்னும் கேள்வி செய்யல, நம்ம கேள்வி செய்ய கூட இன்னும் இது இன்ஷாவா தெளிவா நீங்க யோசிக்க வேணா. நான் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், சமன்பாடுகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறேன். சில பேருக்கு சில நேரங்கள்ல உடனே உங்களால கெட் பண்ண இயலாம இருக்கலாம், சோ நீங்க அதை கவலைப்பட தேவையில்ல. நாம இதுக்கு பிறகு என்ன செய்வோம், இப்ப நாம இங்க படிச்ச சமன்பாடுகளை வச்சுக்கொண்டு திருப்பி கேள்விகள் செய்வோம். இப்ப நான் இந்த தியரியே சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இது சமன்பாடுகளை எப்படி உருவாக்குறேங்கிற ஒரு ஐடியாவை நான் உங்களுக்கு தந்துட்டு இருக்கிறேன். இது நம்ம இதை அப்ளை பண்ணும், இந்த கேள்விகளை அப்ளை பண்ண போறோம். அப்ப இன்ஷால்லா இது இன்னும் தெளிவாகும். ஓகே, இப்ப நாம சி பாட்டுக்குள்ள வரும். உங்களுக்கு தேவைன்னா நீங்க நோட் பண்ணி வச்சு கொடுங்க, திசையை மாத்தினா எப்படி வருங்கிறது உங்களுக்கு தேவைன்னா நீங்க நோட் பண்ணுங்க, கட்டாயம் இல்லை. சி பாட்டுக்கு வரும், நான் சி பாட்ல என்னதை கண்டுபிடிக்க போறால் இங்கிருந்து எறியப்பட்ட இந்த பொருள், இங்கிருந்து தரையில இருந்து எறியப்பட்ட இந்த பொருள் இப்படியே மேலுக்கு போயிட்டு திருப்பி கீழுக்கு வருவதுதானே. இப்படி மேலுக்கு போய் கீழுக்கு வாரத்துக்கு அடுத்த மொத்த நேரம் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்க போறோம். தரையிலிருந்து எறியப்பட்ட இந்த பொருள் மீண்டும் தரையை அடைவதற்கு எடுத்த நேரத்தை கண்டுபிடிக்க போறோம். இங்க இருந்து தெரியுறேன் அப்படியே போயிட்டு இப்படியே வந்து தரை அடிக்கிறார், சோ மீண்டும் தரையை அடைவதற்கு எடுத்த நேரம் என்னங்கிறத கண்டுபிடிக்க போறோம். சோ சி பார்ட் மீண்டும் தரையை அடைய எடுத்த நேரம் என்னங்கிறத கண்டுபிடிக்க போறோம். இதுல இந்த மீண்டும் தரையை அடைய எடுத்த நேரம் அப்படிங்கறத சில நேரங்களை எப்படியான ஒரு டேர்ம் மூலமா பயன்படுத்துவாங்க என்றால் பரப்பு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்துட்டு பரப்பு நேரம்னு சொல்லப்படும், சரியான. அதாவது ஒரு பொருளை நீங்க எறியுறீங்க, எரிஞ்ச இந்த பொருள் திருப்பி தரையை வந்து அடையிற வரைக்கும், அதாவது மொத்தமான இயக்கத்துக்கு எடுத்த டைம், இந்த மொத்தமான இயக்கத்துக்கு எடுத்த டைமை சில நேரங்களை பரப்பு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியான. அப்ப மீண்டும் தரையை அடைய எடுத்த நேரத்தை கண்டுபிடிக்க போறோம், அதை பரப்பு நேரம்ங்கிற பெயரை கொண்டும் அழைப்பாங்க.
ஓகே பாருங்க இங்க நாம யூங்கிற வேகத்துல இந்த பொருளை தரையில இருந்து நிலை குத்தா மேல் நோக்கி எறிஞ்சோம் எரிஞ்ச இந்த பொருள் ஃபெஸ்டுக்கு இப்படியே அமர் முடிக்கிட்டு போய் ஒரு இடத்துல பூச்சியத்தை அடையும் திருப்பி கீழ் நோக்கி இப்படியே வந்து தரையை வந்து அடையும் இப்படி முழுமையான இந்த இயக்கத்துக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குங்கிறத கண்டுபிடிக்க போறோம் முழு இயக்கத்துக்கும் எடுத்த நேரத்தை நாம கண்டுபிடிக்க போறோம் சோ முதலாவது நாம் இந்த முழுமையான இயக்கத்தை கருத்தில் கொண்டால் முழுமையான முழு இயக்கத்தையும் கருத்தில் கொண்டால் முழு இயக்கத்தை கருதினால் இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி பூச்சியம் இடப்பெயர்ச்சி பூச்சியம் அடுத்து ஆரம்ப வேகம் நாம சொல்லிட்ட முழு இயக்கத்தையும் கருத்தில் கொள்ள போறோம் அதாவது இங்க இருந்து எறியறோம் இது ஆரம்பம் அப்படியே போயிட்டு திருப்பி கீழுக்கு வந்து தரைய அடிக்கும் இப்ப இந்த முழு இயக்கத்தையும் கருதினால் ஆரம்ப வேகம் என்ன யூ மேல் நோக்கிய திசையில ஆரம்ப வேகம் யூ ஆரம்ப வேகம் தெரியும் இடப்பெயர்ச்சி தெரியும் நாம என்னத்தை கண்டுபிடிக்க போறோம் தரைய அடைய எடுத்த நேரம் என்ன முழு இயக்கத்துக்கு எடுத்த நேரம் என்னங்கிறத கண்டுபிடிக்க போறோம் சோ நான் இதுக்காக பயன்படுத்த போற சமன்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் செவன் யூடி பிளஸ் ஹாக் ஏடி ஸ்கொயர்ங்கிற சமன்பாடு நான் இந்த சமன்பாடத்தான் இந்த முழு இயக்கத்துக்கும் பயன்படுத்த போறேன் சரியான சரி நான் இந்த சமன்பாட இந்த முழு இயக்கத்துக்கும் பயன்படுத்த போறேன் முதல்ல உங்களுக்கு தெரியும் இந்த சமன்பாட நாம என்ன திசையில பயன்படுத்துறங்கிறத நாம டிசைட் பண்ணி கொள்ளணும் உதாரணமா நான் இந்த சமன்பாட எப்படி பாவிக்க போறேன் உதாரணத்துக்கு மேல் நோக்கிய திசையில பாவிக்க போறேன் நான் இந்த சமன்பாட என்ன திசையில பாவிக்க போறேன் மேல் நோக்கிய திசையில பாவிக்க போறேன் சோ அப்படின்னா மீனிங் என்ன மேல் நோக்கிய திசையில இடப்பெயர்ச்சி வரணும் மேல் நோக்கிய திசையில ஆரம்ப வேகம் வரணும் ஆரம்பங்களும் மேல் நோக்கிய திசையில இருக்கணும் எல்லாமே மேல் நோக்கிய திசையில இருக்கணும் அப்படித்தானே அந்த வகையில சொல்லுங்க முழு இயக்கத்தையும் கருதினால் இடப்பெயர்ச்சி எவ்வளவு பூஜ்ஜியம் அப்ப எஸ் பூஜ்ஜியம் அடுத்து ஆரம்ப வேகம் என்ன இங்க இருந்து அறியிறோம் ஆரம்ப வேகம் என்ன யூ மேல் நோக்கி பாவிக்கிறோம் ஆரம்ப வேகம் என்ன திசைனா இருக்குது மேல் நோக்கி தான் இருக்கு அப்ப பிளஸ் யூ தான் அப்ப யூடி எல்லாம் விலகி கொள்ளுங்க இந்த பொருள் இங்க இருந்து இப்படியே போயிட்டு இப்படியே வந்து சேர்றதுக்கு எடுத்த டைம் நாம டீன் எடுக்கிறோம் அப்ப ஆரம்ப வேகம் பூச்சி யூ இங்க இருந்து இப்படி போயிட்டு இப்படி வந்து சேருது அந்த டைம் டீன் எடுப்போம் அப்ப யூடி பிளஸ் ஹாஃப் இன்டு ஆர் முடுகள் நமக்கு தான் தெரியுமே மேல் நோக்கிய திசையில ஆர் முடுகளா அமர் முடுகளா மேல் நோக்கிய திசையினால் மைனஸ் டி போடுங்க கீழ் நோக்கிய திசையினால் பிளஸ் டி போடுங்க நீங்க கூட ஓவரா குழம்பி கொள்ள தேவையில்லை மேல் நோக்கினா மைனஸ் டி கீழ் நோக்கினா பிளஸ் டி சோ நம்ம சமன்பாட மேல் நோக்கி பாவிக்கிறோம் எனவே மைனஸ் டி இன்டூ
இந்த முழு இயக்கத்தை நாம கருத்தில் கொண்டோம். இடப்பெயர்ச்சி என்னதான்? அது பூஜ்யம். ஆரம்பம் இறுதி அதே இடத்துக்கு வந்து சேரும். இடப்பெயர்ச்சி பூஜ்யம் தான். கீழ் நோக்கி பாவிக்கிறோம். உங்களுக்கு தெரியும் ஆரம்ப வேகம் மேல் நோக்கிய திசையில இருக்குது. மேல் நோக்கி பிளஸ் கியூ. அப்ப கீழ் நோக்கி என்னன்னு வரணும்? கீழ் நோக்கி மைனஸ் கியூன்னு வரணும். மேல் நோக்கி பிளஸ் கியூ. அப்ப நாம கீழ் நோக்கி தான பாவிக்கிறோம். கீழ் நோக்கிய திசையில சமன்பாட்டுக்கு என்ன வரணும்? ஆரம்ப வேகத்துக்கு மேல் நோக்கி பிளஸ் யூண்டா, கீழ் நோக்கி பாவிச்சா மைனஸ் யூண்டு வரும். மைனஸ் யூ டி பிளஸ் ஹாஃப் இன்டு ஆர் முடிதல் கீழ் நோக்கி பாவிக்கிறோம். அப்ப என்ன வரும்? கீழ் நோக்கிண்டா பிளஸ் ஜி. அப்ப ஜி டி வரும். எப்படி வரும்? இப்ப பாருங்க, இங்க மைனஸ் குணகம் இருக்குது. இங்க பக்கம் கொண்டு வருவோம். மைனஸ் யூ டி பிளஸ் யூ டியா மாறும். யூ டி சமன் ஹாஃப் ஜி டி ஸ்கொயர் வரும். இந்த
Okay, Jazakallah khair. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.